வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்குற தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுமையானது இப்போ நீங்கள் பார்க்குறது மந்தார இளைஞ இது வந்து மத்திய பிரதேஷ் ஒரிசா பீகார் அங்கே காடுகளில் வளர்க்கப்பட்ட மரங்கள்லேருந்து பெருத்து இதை காய வச்சு பதப்படுத்தி விற்கிறாங்க இது நம்பூரில் ஹோல்சேல் கடைகளில் மளிகை ஹோல்சேல் கடைகளில் கிடைக்குங்க இதை மொத்தமாக வாங்கி இப்போ பிளாஸ்டிக் இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்களே அதுக்கு மாற்றம் என்ன ஐடியா பாக்கு மரத்தட்டு வந்துதுங்க ஆனால் பாக்கு மரம் அதுக்கான அந்த மூலப்பொருள் இருக்குது பாருங்க அது ரொம்ப டிமாண்ட் ஆகிப்போச்சுங்க விலை பல மடங்கு கூட கொடுத்து வாங்குறதை ஆகிப்போச்சு அதுக்கு மாற்று வழி என்ன தயார் பண்ணுறத குறைந்த விலைக்கும் இருக்கணும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கணுன்றதுக்கு இந்த மாற்று வழி என்னென்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மந்தார இலைங்கள் இந்த மந்தார இலைகளை வச்சு கழிவு பேப்பருங்க அதாவது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங் வருங்க அதை மொத்தமாக வாங்கிக்கணும் அந்த பேப்பரோட இது கட்டிங் பண்ண இதை வச்சு இந்த இலைகளை அடிக்கி அதன் மீத வச்சு எப்படி ஒரு தட்டு தயார் பண்ணுங்கன்னு தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் எமது கலர் ப்ரஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது தாங்க அந்த தட்டு தயார் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கறது தாங்க எல்லாமே வந்து இந்த ப்ரெஸ்ஸில் கட்டிங் வேஸ்ட்ன்னுவாங்க அந்த மாதிரியான பேப்பருங்க அந்த பேப்பரில் நாலஞ்சு பேப்பரில் இந்த இலைகளை அடிக்கி இது இயந்திரங்க இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் இயந்திரம் ஹீட்னால ப்ரெஸ்ஸில் அழுத்தி பண்ணுறதுங்க இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கின்ற முகவரி வீடியோ கீழே தர தேவைப்படுறவங்க இதை ஆரம்பிக்கலாங்க ஏன்னா இது ரொம்ப இப்போ டிமாண்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி தட்டுகள் ஏன்னா இந்த திருமணம் இதில் வந்து இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களுக்குலாம் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குங்க ஏன்னா பேப்பர் பிளேட்டு பிளாஸ்டிக் லேமினேட் பண்ணி வந்ததுனால தடையானதுனால இதுக்கு இப்போ வாய்ப்புகள் இருக்குதுங்க பெரிய பெரிய ஹோட்டல்களில் இதுக்கு தேவைகள் மிக அதிகமாக இருக்குங்க இதுக்கு பல்வேறு சைஸில் இருக்குங்க இயந்திரங்கள் இந்த இயந்திரம் வந்து ஹைட்ராலிக் டைப்பு இயந்திரம் மூலமாக இயங்குறது இது குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் இதுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் மாடலுக்கு தகுந்த மாரி இருக்குங்க நீங்கள் சைஸ் வாரியாக தயார் பண்ணலாங்க இதை உள்நாட்டிலையும் விற்கலாம் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க ஏன்னா சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காததுங்க இது இது மண்ணில் போட்டாலும் அப்படியே மைக்கிடுங்க ஏன்னா இந்த இலைகள் மண்ணில் போட்டால் மைக்கிடுங்க பிளாஸ்டிக் மாரி அப்படியே இருக்காதுங்க இந்த பழைய பேப்பருங்க அந்த பேப்பரை அந்த இதில் வச்சு அழுத்தி எடுக்கிறதுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான தொழில் தாங்க நல்ல வருமானமும் கிடைக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நார்த்தில் தயார் பண்ணுறாங்க அங்கேருந்து தான் இங்கே வருது இப்போ தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இங்கே ஆரம்பிக்கிறாங்க அதிகம் போட்டி இல்லாத தொழில் கொஞ்சம் முதலீடு ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இயந்திரம் செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தொழிலில் பணம் பார்க்க முடியும் நார்மலாக பார்த்தீங்கன்னா அதிகமாக போகக்கூடிய அளவு உள்ள அந்த இயந்திரங்களை ஒரு ரெண்டு மூணு இயந்திரங்களை செட் பண்ணிட்டீங்கன்னா மிக ஈஸியாக இருக்குங்க இந்த தொழிலை செய்கிறது பழைய பேப்பர் இந்த ப்ரெஸ்லேருந்தே கிடைக்கக்கூடிய கட்டிங் வேஸ்ட்டு இந்த இலைகளை அடுக்கி அந்த இயந்திரம் மூலமாக அழித்து எடுக்கணுங்க ரொம்ப ஈஸியானது தாங்க இந்த பொருளை விற்கிறதும் ஈஸிங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹோட்டலுங்க அப்புறம் வந்து அந்த திருமண மண்டபம் நடத்துகிறவங்க இந்தமாரி ஃபங்க்ஷன் ஏற்படுத்துகிறவங்க கேட்ரிங் நடத்துகிறவங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அவங்களே மொத்தமாக வாங்கிக்குவாங்க இதுக்கான விற்பனை கடைகளும் இருக்குதுங்க நீங்கள் இதை விளம்பரம் படுத்தினீங்கன்னா கூட போதுங்க இப்போ வர இதில் ஆன்லைனில் ஆன்லைன் மூலமாக கூட விற்கலாங்க இது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த இல்லை அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரியும் விற்கலாங்க இது பல்வேறு மாடல்களாக இருக்குங்க அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கக்கூடிய தொண்டைகள் முத கொண்டு இதில் தயார் பண்ணலாங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா சார் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும் சார் விற்கிறது ஈஸியாகவும் இருக்கணும் சார் என்கிட்ட பணமும் இருக்குது உழைச்சா ஓரளவு நஷ்டம் வராமல் அளவுக்கு கையை கடிக்காமல் இருக்கணும் சார் ஏதாவது உருப்படியான ஒரு தொழில் சொல்லுங்கள்னு நிறைய பேர் கேட்டாங்க அவங்க இந்த மாதிரியான தொழிலுக்கு முயற்சி செய்யலாங்க கொஞ்சம் இயந்திரம் ஆரம்பத்தில் ஒரு இரண்டு இயந்திரம் இந்த மாதிரி மந்தார் ஏழைகள் இதை நேரடியாகவே நீங்கள் மத்திய பிரதேஷ் அந்தமாரி ஏரியாவிலே கிடைக்குதுங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மிங்க கிலோ வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வரும் உங்கள் இடத்துக்கு ஸோ நேரடியாக வாங்கிறது ரொம்ப எளிதான இது இந்த இயந்திரங்கள் இந்த மூலப்பொருள் எல்லாமே மிக ஈஸியாக கிடைக்குதுங்க ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸில் போயிட்டு அந்த கட்டிங் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்கணுங்க அவ்வளோதாங்க சிவகாசி போன்ற நகரங்கள்லாம் இந்த கட்டிங் வேஸ்ட் மிக அதிகமாக கிடைக்குது உள்ளூரில் இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி தயார் பண்ணுற கம்பெனிலாம் இருக்க பாருங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாங்க இங்கே அவங்கக்கிட்ட கூட இந்த மாதிரி பிளேட்டை நீங்கள் தயார் பண்ணலாம் இது நிறைய இடத்துக்கு போதுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகமாக இது பண்ணுறவங்க அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது போது ஏகப்பட்ட இடத்துக்கு இது போதுங்க இது டிமாண்ட் உள்ள ஒரு பொருள் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மன நிறைவான வருமானத்தை பார்க்கலாங்க ஆரம்பத்தில் என்னால் அவ்வளோ போட முடியாது சார்னவங்க பழைய மிஷின் இந்த பாக்கு மரத்தட்டு தயார் பண்ணுற மிஷின் உங்கள் பகுதியில் எதாவது பழசு இருந்தாலும் அதை இந்த இதுக்கு மாற்றிக்கலாங்க அதே இயந்திரங்கள் காலால் இயங்கிறது இருக்குங்க அது வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு கிடைக்கும் அதுவும் கிடைச்சாலும் நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் ஏரியாவில் இந்த தொழிலை செஞ்சு விட்டவங்க யாராச்சும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அணுகி மிஷினை வாங்கி பேசி நீங்கள் இதை உடனே செயல்முறைப்படுத்தலாங்க தொடர்ந்து பாருங்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறேன் இப்போ பார்க்கறது பல்வேறு சைஸுங்க பாருங்கள் விதவிதமான சைஸுங்களில் இருக்குங்க ஸோ ஏறக்குறைய கிட்டத்தட்ட அஞ்சு அல்லது ஆறு வகையான இயந்திரங்களை செட் பண்ணிங்கன்னா இந்த தொழிலில் உள்நாடுலையும் நல்லா வருமானம் வரலாம் விற்று வெளிநாடுகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணி நல்லா வருமானம் வரலாங்க இவ்வளோ விதவிதமான இது இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்